வணக்கம் நண்பர்களே, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த கோர்ஸ்ல நம்ம என்ன கத்துக்க போறோம், அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது நம்ம என்ன விஷயத்தோட வரோம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்ல என்னென்ன பிரான்சஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன ஒரு ரெண்டு விதமா இங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து என்ன சர்க்கியூட் பிரான்ச்சுன்னு ஒண்ணு சொல்றோம், இன்னொன்னு வந்து நான் சர்க்கியூட் பிரான்ச்சுன்னு ஒண்ணு சொல்றோம். அது என்ன சர்க்கியூட் பிரான்ச்சு? சர்க்கியூட் பிரான்ச்சுன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணா அது சர்க்கியூட் பிரான்ச் சொல்லுவோம். நான் சர்க்கியூட் பிரான்ச்னா என்ன, நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்றோம், ஒரு அனலைஸ் பண்றோம், நெக்ஸ்ட் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அதுதான் வந்து நம்ம நான் சர்க்கியூட் பிரான்ச் சொல்றோம். இப்போ நம்ம சர்க்கியூட் பிரான்ச்ல நமக்கு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற கோர்ஸ் பேஸ் பண்ணி நான் அஞ்சா பிரிக்கிறேன். என்னன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. இப்போ நான் சர்க்கியூட் பிரான்ச் வந்து என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங். இப்போ நம்ம சர்க்கியூட் பிரான்ச்ல என்னென்ன கத்துக்க போறோம், ஒவ்வொரு சப்ஜெக்டா ஒவ்வொரு பிரான்ச்சா நம்ம பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்ல இந்த பிரான்ச்ல நம்ம ஜாயின் பண்ணா முடிச்சுட்டு வரும்போது என்னென்ன கத்துக்க போறோம்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸை பத்தி ஃபுல்லா நம்ம தெரிஞ்சிருப்போம். என்னென்னா ஒரு மோட்டர்னா என்ன, ஒரு ஜென்ரேட்டர்னா என்ன, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கத்துக்கிட்டு இருப்போம். அதே அடுத்தது என்ன கத்துப்போம் இந்த சப்ஜெக்ட்ல, பவரை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றோம், எப்படி டிரான்ஸ்மிட் பண்றோம், எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம், இந்த விஷயத்த இந்த பிரான்ச்ல நம்ம கத்துப்போம். அடுத்தது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டை எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு அனலாகா எப்படி மாத்த போறோம், எப்படி டிஜிட்டலா எப்படி மாத்த போறோம், அந்த மாதிரி ப்ராடக்டும் இந்த கோர்ஸ்ல நம்ம கத்துப்போம். அடுத்து இம்பார்ட்டன்டா வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம். மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம்னா என்ன, இன்னைக்கு இருக்க நம்ம எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லயும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா டிவைஸும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ரோக்ராம் எப்படின்றத நம்ம இங்க இந்த கோர்ஸ்ல இருந்து நம்ம கத்துப்போம். அடுத்த கோர்ஸ் வந்து என்ன, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணனா இதுல என்ன கத்துப்போம்னா, ஒரு அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணது எப்படின்றது இந்த கோர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதாவது வந்து இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம வந்து லேண்ட்லைன் போனு ஒரு மொபைல் போனு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, லேண்ட்லைன் போன்ல வந்து என்ன ஒயர் மூலமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். செல்போன்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒயர்லெஸ் மூலமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் எல்லாம் எப்படி நம்ம பண்ணணும்ன்றதை இந்த கோர்ஸ்ல நம்ம கத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னலை எப்படி ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி அனலாக் சிக்னலை டிஜிட்டலா மாத்தி அதாவது ரிசீவிங் எண்டுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் என்ற ஒரு விஷயத்து மூலமா இந்த சப்ஜெக்ட்ல இந்த கோர்ஸ்ல நம்ம கத்துக்கலாம். அடுத்தது வந்து இங்கேயும் வந்து நம்ம என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் ப்ரோக்ராமிங், இந்த நாலு விஷயத்த இந்த கோர்ஸ் மூலமா நம்ம கத்துக்கிறோம். அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன கத்துப்போம்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்டோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், அது எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ற விஷயத்தை கத்துப்போம். அடுத்தது டிரான்ஸ்டியூசர் இன்ஜினியரிங். டிரான்ஸ்டியூசர் இன்ஜினியரிங்லாம் ஒண்ணும் இல்லை, சென்சாரை பத்தி நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். சென்சார்னா என்ன, உதாரணத்துக்கு நம்ம வந்து போன்ல எடுத்துப்போம், போன்ல ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு, நம்ம பேசுறோம், சவுண்ட் எனர்ஜி என்னவா மாறிச்சு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறிச்சு. ரிசீவிங்ல என்ன ஆச்சு, நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி திரும்பவும் சவுண்ட் எனர்ஜியா மாறிச்சு. ஸோ அது வந்து ஒரு விதமான சென்சார்ஸ் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா விதமான சென்சாரை பத்தியும் இந்த கோர்ஸ்ல நம்ம கத்துப்போம். அடுத்தது இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அதை பத்தி ப்ராசஸ் எப்படி பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு விதவிதமான நமக்கு சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, அதை பத்தி நம்ம இந்த கோர்ஸ்ல கத்துப்போம். இந்த கோர்ஸ்லயும் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் எப்படி நம்ம கண்ட்ரோலர்ல ப்ரோக்ராம் பண்ண போறோம்ன்ற விஷயத்த கத்துப்போம். அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணோம்னா, இந்த கோர்ஸ்ல நமக்கு என்ன கத்துக்க போறோம்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல தேவையான ப்ரோக்ராமை நம்ம கத்துப்போம். அதாவது என்னன்னா, இப்போ ஹியூமன் பீயிங் நம்ம பேசிக்கிறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், இல்லை தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல நம்ம வந்து ஒரு மிஷின் லாங்குவேஜ் மாதிரி பண்ண போறோம், அதாவது சி லாங்குவேஜ், சி பிளஸ் பிளஸ், பைத்தான், அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் அங்கே கத்துப்போம். அடுத்தது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம பேங்கிங் சாஃப்ட்வேர் எடுத்துப்போம், இல்லை ரயில்வே டிக்கெட்டிங் எடுத்துக்கோ, இல்லைனா சினிமா டிக்கெட்டிங் எடுத்துப்போம். இந்த மாதிரி எல்லா ஏதாவது நமக்கு அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி நம்ம சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது அங்கே கற்றுப்போம். நெக்ஸ்ட்டு என் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கும்போது அது மொத்தமாக நம்ம எப்படி வந்து நெட்ஒர்க்கிங் பண்ணோம், அந்த நெட்ஒர்க்கிங் மூலமாக என்டையர் கம்ப்யூட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோன்றது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸில் நம்ம கற்றுப்போம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ்லையும் நம்ம கற்றுக்க போகிற சப்ஜெக்ட் என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமையும் நம்ம கொஞ்சம் தெளிவா இங்கேயும் கத்துப்போம்.
அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நமக்கு எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு வந்து நம்ம பிசியோ இல்ல லேப்டாப்போ இல்லைன்னா நம்மளுடைய மொபைல் போனோ எது ஒன்னாலும் எடுத்துக்கோ. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். நமக்கு தெரிஞ்ச ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும், நெக்ஸ்ட் வந்து மொபைல்ல வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஐஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி ஒரு நாலேஜா கெயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது மொபைலுக்கு, அதே மாதிரி வெப்சைட்டை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தையும் இந்த கோர்ஸ் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கிறோம். அடுத்தது வந்து பிக் டேட்டா. பிக் டேட்டான்னா என்ன, ஒரு காமனான ஒரு பிளேஸில் வச்சுட்டு நம்மளுடைய எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அத மாதிரி ஒரு டேட்டாங்கிறது நம்ம கத்துக்கிறோம், அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இந்த விஷயம் மாதிரி விஷயத்த இந்த கோர்ஸ்ல கத்துப்போம். இந்த கோர்ஸ்லயும் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்ல எப்படி ப்ரோக்ராம் பண்ற விஷயத்த கத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ல நம்ம அடிக்கக்கூடிய விஷயங்களை நான் இப்போ சொன்னேன். இப்போ வந்து நான் சர்க்கியூட் பிரான்ச், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்ல என்ன கத்துக்க போறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா ஒரு மிஷினை எப்படி டிசைன் பண்ண போறோம், ஒரு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இந்த விஷயத்தை கத்துப்போம். அடுத்தது வந்து நமக்கு இன்ஜின், இன்ஜின் நம்ம ஏற்கனவே தெரியும், டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின்கள்லாம் எப்படி நமக்கு டிசைன் பண்ண போறோம்ன்ற கான்செப்டை இந்த கோர்ஸ்ல படிச்சோம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் கூலிங், இப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம வீட்டில் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஒரு ஏசி சிஸ்டம் எடுத்துப்போம், இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது, எப்படி அந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணுன்றதெல்லாம் நம்ம இங்கே கற்றுக்க போகிறோம். இங்கேயும் வந்து மெகட்ரானிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. அதனால வந்து என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமை இங்கேயும் இந்த கோர்ஸில் நம்ம கற்றுக்க போகிறோம். அடுத்தது ஃபைனலாக சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ். சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணோம்னா என்னென்னலாம் கற்றுக்க வரலன்னா, ஒரு பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம், அந்த விஷயத்தை கற்றுக்கலாம். அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் அந்த பில்டிங் வந்து லைஃப் இருக்க போகுது, அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோம், உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டுறோம், ஒரு டவர் பில்டிங் கட்டுறோம், இல்லைனா வந்து ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வாட்டரை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், ஸோ அதுக்கு எப்படி வந்து ஒரு சர்வேயரை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற இந்த 7 இன்ஜினியரிங் கோர்ஸோடைய அவுட்கம்மை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு வெளியில் வரணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் போனோம்னா கண்டிப்பாக வெற்றி நமது. நன்றி, வணக்கம்.